சரி, ஒருவேளை நமக்கு இரத்த கொதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சிட்டோம். எப்படி உணவுகளை வைத்து கொள்ளணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இரத்த கொதிப்புக்கு உப்பு ஆகாது. உப்பு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இரத்த கொதிப்பு கூடிக்கிட்டே போயிடும். அதுதான் முதல் ஃபார்முலா. எப்போ நமக்கு கொதிப்பு கூட இருக்குன்னு தெரிஞ்சதோ உப்புக்களை வந்து நேரடியாக அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதாவது மோரில் போட்டு சாப்பிட்றது, மோர் சாதத்துக்கு உப்பு போடுறது, ஊறுகாய் நிறைய சாப்பிட்றது, உப்புத்தூள் தூவின அந்த சிப்ஸ் மாதிரி உணவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய எண்ணெய் பொருட்கள். ஏன்னா இரத்த கொதிப்பும் இரத்த கொழுப்பும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி. இந்த நோய் இருந்ததுன்னா அந்த நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இரத்த கொதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். நமக்கு இரத்த கொழுப்பு நிறைய இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, நல்ல கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி இருக்கிறதா, இப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் சிறுநீரகம் நல்லா செயல்படுதா, சிறுநீரகத்தில் உப்புக்களை பிரித்து எடுக்கிற தன்மை நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். யூரியா எப்படி இருக்குது, கிரியாட்டினின் எப்படி இருக்குது, இஜிஎஃப்ஆர் எப்படி இருக்குது, இரத்தத்தில் இருக்க வேண்டிய உப்புக்கள் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு பைக்ளோரைடு இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் சிறுநீரகத்தில் எதுவும் பாதிப்பு இருக்குதா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய இரத்த பாதையில் சில ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அதனால் கூட இரத்த கொதிப்பு இருக்கும், செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வேறு உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகளில், ஹைப்பர் தைராய்டிசத்தில் இல்லை வேறு இரத்த கொழுப்பு அதிகமாக இருந்து சிறுநீரக நோய்களில் அதை பிரச்சனை இருக்கிறதுனால இரத்த கொதிப்பு தெரிய வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் நம்ம மற்ற விஷயங்களையும் பார்த்து கொள்ளணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இரத்த கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற உணவையும் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக புலால் எடுக்கக்கூடாது. புலால்லையும் பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி, ஆட்டு இறைச்சி வேண்டாம், ரெட் மீட் வேண்டாம். எப்போவாவது ஆசைப்பட்டு இல்லை நம்ம உடல் உழைப்பு நல்லா இருக்குது எனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டுக்கோழியோ மீன்களோ எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி அதிக கொழுப்பு சத்துள்ள புலால் உணவை அடிக்கடி சாப்பிட்றது நல்லதில்லை. அப்புறம் அப்படியே புலால் உணவை சமைக்கும் பொழுதும் நிறைய எண்ணெயில் பொறிச்சு வறுத்து அந்த மாதிரி செய்கிறது, இல்லைன்னா ரொம்ப அந்த பார்பெக்யூ பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. நல்லா இஞ்சி பூண்டு சீரகம் புதினா பெருங்காயம் இது மாதிரி கார்மனேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, மணமூட்டிகள் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வீடுகளில் சாதாரணமாக நம்ம மீன் குழம்பு கோழி குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சு அதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப எண்ணெயிலேயே வதக்கிறது, சில பேர் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை வந்து வெண்டைக்காயை தனியாக ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தாளித்து எடுத்தால் போதும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காயை எண்ணெயிலேயே வதக்கி வதக்கி வேக வைப்பாங்க. பீட்ரூட்டை கட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி எடுப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எண்ணெய்கள், ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே அது ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் வந்து பல கேடுகளை உண்டாக்கும். குறிப்பாக அந்த எண்ணெய்களில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் சேரும் பொழுது அதில் டிரான்ஸ்ஃபேட் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு எடுத்து சாப்பிட்றது, சமோசா, நம்ம சமோசா கூட நல்லது, இந்த பஃப்பு பண்ணுறாங்க இல்லையா, நம்ம நல்ல மாவுக்களில் பேக்கரியில் வந்து வெண்ணெயெல்லாம் தடவி வனஸ்பதியெல்லாம் தடவி பேக் பண்ணி எடுப்பாங்க, இதெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபேட் கொடுத்துரும். இந்த விதமான டிரான்ஸ்ஃபேட் கொழுப்புகளும் எண்ணெயிலேயே வதக்கி பொறிச்சு செய்யக்கூடிய காய்கறிகள் புலால் உணவுகளும் இரத்த கொழுப்பை கூட்டி அப்புறம் அந்த இரத்த கொழுப்புலேருந்து இரத்த கொதிப்பும் கூடிரும். அதனால் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இது மாதிரி அதிக கொழுப்பு உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், எல்லோரும் கேட்குற விஷயம், கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கிட்டேன், நல்ல நான் கொழுப்பு வராமல் இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டுக்கிறோம். எங்களோட குடும்ப டாக்டர் சில பேர் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக நான் வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பொதுவாக கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் அவசியம் இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுல கூட நிறைய சர்ச்சைகள் நவீன மருத்துவ உலகத்தில் இருக்குது. சில மருத்துவர்கள் எடுங்கங்காங்க, சில மருத்துவர்கள் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இந்த இரத்த கொலஸ்ட்ரால் மருந்துகள் அதிக அளவில் எடுக்கும் பொழுது தசையில் வலு குறையும், நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறையும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. பல நாடுகள்லேயும் இது அவசியமாகங்கிற சர்ச்சை விஞ்ஞானிகளிடையே கிளம்பியாச்சு. அதனால் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள்கிட்ட போகிறத விட உணவில் கட்டுப்பாடாக இந்த மாதிரி கொழுப்பு உணவுகளை தவிர்த்து கொண்டு நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும். நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது HDL அப்படிம்பாங்க, ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்னு ஆங்கிலத்தில் வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது.
அந்த குட் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கு பாதாம் ஊற வச்சு காலையில் சாப்பிடலாம். அப்புறம் இந்த எண்ணெய் உணவுகள்லாம் தவிர்த்தரலாம். நல்ல உடல் பயிற்சி நிறைய நடக்கிறதே குட் கொலஸ்ட்ராலை கூட்டும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுமாங்க, க்ரீன் டீயில் இருக்குது, ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லக்கூடிய சணலோட விதைகள் அதில் எல்லாம் அந்த ஒமேகா 3 இருக்குது. அதெல்லாம் இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தும், அது மூலமாக இரத்த கொதிப்பும் குறைவடையும். இன்னொன்று ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் சிறுநீரை நல்லா பெருக்குதோ, நம்மளுடைய சாப்பாட்டு மூலமாக உணவில் நம்ம எடுக்கிற உணவுகள், சில உணவுகள் நல்லா யூரின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு வாழைத்தண்டு, முள்ளங்கி, வெள்ளரிக்காய், பார்லி அரிசி, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா நிறைய யூரினேஷன் இருக்கும். யூரினேஷன் நிறைய இருந்தாலே இரத்த கொதிப்பு நல்லா கட்டுப்படும். அதனால் இரத்த கொதிப்பு நோயாளிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம், இல்லை சாதம் குழம்பு சாதம் சாப்பிட்றோன்னா, நல்ல தயிர் பச்சடிக்கு பதிலாக வாழைத்தண்டை நல்லா கிரேட் பண்ணி மோரில் பச்சடி மாதிரி பண்ணிவிட்டு உணவுக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த வாழைத்தண்டு சிறுநீரை நல்லா பெருக்கும், நல்லா அவங்களுக்கு வந்து இரத்த கொதிப்பு கட்டுப்படைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு நோயாளிகள் வந்து தினசரி தண்ணீர் அதிகமாக சாப்பிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரும் எந்த தண்ணீர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நல்ல சுட வைத்து ஆற வைத்த தண்ணீரே குடித்தா போதும். ரொம்ப சூடாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியும் நல்லது கிடையாது. அதனால் சுட வைத்து ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீரே ஒரு நாளைக்கு 3.5-4 லிட்டர் எடுத்துக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி இரத்த கொதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து சீரக தண்ணீர் குடிக்கலாம். சீரக தண்ணீருங்கிறது என்ன, சீரகத்தை நம்ம கேரளாலெல்லாம் செய்வாங்க இல்லையா, சீரகத்தை நல்லா ஒரு வாணலியில் வறுத்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் சீரகத்தை வறுத்துட்டு 2 லிட்டர் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு, அந்த சீரகம் மிதக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆயிரும். அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி சாப்பிட்ற நேரத்தில் அந்த சீரக தண்ணீர் குடிக்கலாம். மற்ற நேரங்களில் சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணீர் எடுத்துக்கிட்டு, சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூடிய, சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடிய தண்ணீருக்கு வந்து சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா உடனே காலையில் எழுந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன், 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன், காலையில் முதல்ல தண்ணீர் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. நம்ம காலை எழுந்த உடனே ஒரு நல்ல பல் துளக்கிட்டு 2-3 கிளாஸ் எடுக்கலாம். இரவு படுக்கும் பொழுது நல்ல வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு காலையில் எழுந்த உடனே மடமடன்னு நிறைய தண்ணீர் குடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதுவும் குறிப்பாக இரத்த கொதிப்பு நோயாளிகள் சிறுநீரகம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சில நேரத்தில் தெரியலங்கிறப்ப நிறைய 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அடுத்து ரெண்டாவது, அடிக்கடி காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை குறைக்கணும். ஏன்னா அந்த காஃபி டீ ரெண்டுலேயுமே கேஃபின் இருக்குது. இந்த கேஃபின்கிற சத்து வந்து வாஸ்குலரை வந்து ரொம்ப ரிஜிடாக வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம காஃபி குடித்தோடனே நமக்கு ஏன் உற்சாகமாக இருக்குது, நல்லா வாஸை டைலேட் பண்ணி அந்த இரத்த நாளங்களை வந்து முறுக்கேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த காஃபின் சத்துக்கு உண்டு. அது காஃபியில் நிறையா இருக்குது, டீலேயும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 6 காஃபி இல்லை 7 டீ, எங்கே போய் பேச போனாலும் ஒரு தேநீர் குடிச்சிட்டே பேசுகிறது, இந்த மாதிரி பழக்கம் நம்ம ஊர் மாதிரி கண்ட்ரிக்கு நல்லதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாடுகள்லாம் அலுவலகத்தில் எந்த நேரமும் காஃபி குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் ஒன்றும் செய்யாதான்னு. அவர்கள் நாடு வேறு, அவங்களுடைய ஜியாகிரபி கிளைமேட் வேறு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, அவர்களுக்கு அது ஒத்துக்கொள்ளலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக காஃபி தேநீர் குடிக்கிறது வந்து இரத்த கொதிப்பை அதிகமாக்கிட்டே போயிடும். ஒரு நாளைக்கு 2 கப்போ 3 கப்போ எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி பழச்சாறுகளும் மோரும் எடுத்துக்கிறது தான் நல்லது. இல்லை இளநீர் எடுத்துக்கொள்ளலாம், காலை நேரத்தில் இளநீர் எடுக்கலாம். நடுவில் 11 மணி, சாயந்தரம் 3 மணி போலெல்லாம் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டாலே நமக்கு வந்து அந்த இரத்த கொதிப்பு கட்டுப்படுவதற்கு உதவியாக இருக்கும். சரி, இது தவிர என்னெல்லாம் உணவுகளை எடுத்துக்கலாம்னா, முருங்கைக்கீரை சூப்பு வந்து இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதில் நல்ல பலன் அளிக்குதுன்னு இன்றைக்கு நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையை நல்லா உருகி சூப் வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு, சில பேருக்கு வந்து முருங்கைக்கீரை அப்படியே சாப்பிட்டா மலம் கொஞ்சம் அடிக்கடி கழிகிற மாதிரி இருக்குமாங்க, அவர்கள் வந்து அந்த கீரையை நல்லா வேக வச்சுட்டு வடிச்சுட்டு பிழிந்து விட்டு அந்த நாரை வெளியே தூக்கி போட்டுடலாம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது, முருங்கைக்கீரை எனக்கு சாப்பிட முடியும்னா அதையும் சேர்த்து போட்டு நிறைய சின்ன வெங்காயம் சிறு சிறுசாக வெட்டி போட்டு, வெள்ளைப்பூண்டு வெட்டி போட்டு, வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை போட்டு சூப்புக்கு, சில பேர் வந்து சில இந்த கார்ன் பவுடர்லாம் போட்டுப்பாங்க, அப்படி போட்டதுன்னா போட்டுக்கலாம். போட்டு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வர்ற மாதிரி செஞ்சு அந்த முருங்கைக்கீரை சூப்பை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காலையில் அந்த முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றது வந்து
நமக்கு வந்து இரத்த கொதிப்பை தடு நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுப்போம். ஏன்னா இது வந்து பித்தத்தை சீராக்கக்கூடிய ஒரு பொருள். சித்த மருத்துவத்துலேயும் பாரம்பரிய மருத்துவத்துலேயும் இரத்த கொதிப்பை வந்து ஒரு அதிகபட்ச பித்த நோயாகத்தான் பார்க்குறாங்க. அப்போ பித்தத்தை எதெல்லாம் கட்டுப்படுத்துதோ அது வந்து அந்த உணவுகள் இந்த இரத்த கொதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ முருங்கைக்கீரை சூப் வந்து அந்த வகையில் பித்தத்தை சீராக்கக்கூடிய இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு. அடுத்து வேறு என்ன நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெண் தாமரை ரொம்ப நல்லது. நம்ம தாமரைப்பூவில் வந்து வெள்ளை தாமரை இருக்குது இல்லையா, அந்த வெள்ளை தாமரையினுடைய இதழ்களை நல்லா எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது நல்லா பூக்கடையில் போய் நிறைய தாமரைப்பூ வாங்கிக்கணும். வெள்ளை தாமரைப்பூவாக வாங்கி அந்த இதழ்களை நல்லா உதிர்த்து நிழலில் உலர வச்சிடணும். ரொம்ப வெயிலில் போட்டிங்கன்னா அதனோடய பலன் குறைஞ்சிரும். வீட்டுக்குள்ளேயே நல்லா ஒரு பாயை விரித்து அதில் நிறைய இந்த வெள்ளைத்தாமரை இதழ்களை உலர்த்தி வச்சுட்டு அந்த வெள்ளைத்தாமரையை வச்சு டீ போடலாம். எப்படி தேயிலையை வச்சு நீங்கள் டீ போடுறீங்களோ அதே மாதிரி வெள்ளைத்தாமரை இதழ்களை போட்டு கொஞ்சம் சீரகத்தையும் லவங்கப்பட்டையும் சேர்த்து கொண்டு தேநீர் மாதிரி போட்டு நல்லா ஒரு கைப்பிடி போட்டதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக வற்ற வச்சு அந்த தேநீரை வந்து நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை இரத்த கொதிப்போடு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து தேநீரில் அந்த வெண்தாமரை தேநீரில் இனிப்பு சேர்க்க வேண்டாம். மற்றவர்கள் வேணும்னா கொஞ்சம் போல் தேனோ இல்லை பனை வெள்ளமோ இல்லை பனங்கற்கண்டோ போட்டு அந்த தேநீரை வந்து காலையிலையும் நான் இரவும் குடிக்கலாம். சில பேருக்கு வந்து தூக்கம் சரியாக வராது, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா இருக்காது. அவர்கள் வந்து ரோஜா இதழை போடணும். ரோஜா இதழையும் இந்த வெண்தாமரை இதோடு சேர்த்து போடும் பொழுது மனம் வந்து கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இரத்த கொதிப்பு நோயாளிகள். சரியாக தூக்கம் இல்லைன்னா எவ்வளவு உணவு கட்டுப்பாடு எவ்வளவு மருத்துவம் இருந்தாலும் அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. இரவில் தூக்கத்தை உருவாக்கக்கூடிய தூக்கத்தை நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். சில பேருக்கு நல்லா நீர்த்த பால் தூக்கம் நல்லா கொடுக்கும். சில பேருக்கு கசகசா பால், கசகசாவை வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற கசகசாவை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சோம்னா அந்த பால் கிடைக்கும். அந்த கசகசா பாலை வந்து நம்ம நைட்டு சாப்பிட்ற அந்த குழம்புல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கசகசா பால் நல்ல தூக்கம் வரும். இன்னும் சிலருக்கு வந்து ஜாதிக்காய் தூள், ஜாதிக்காய் தெரியும் இல்லையா, நல்லா மனம் கொடுக்கக்கூடிய அந்த ஜாதிக்காய், அது மேலே அந்த இதோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஜாதி பத்திரி, அதை நல்லா பொடி செஞ்சு ரெண்டு சிட்டிகை போல், சிட்டிகைன்னா நம்மளுடைய வலது பெருவிரலும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் அப்படி பிடிச்சி தூக்கினா வர்றது தான் சிட்டிகை, ஆங்கிலத்தில் பிஞ்ச் அப்படிம்பாங்க. அந்த சிட்டிகையை ரெண்டு சிட்டிகை சாதிக்காய் தூளை பாலில் போட்டு பசும்பால் கிடச்சதுன்னா நல்லா நீர்த்த பசும்பாலில் போட்டுக்கொள்ளலாம். இல்லை நம்ம பாக்கெட் பால்லாம் கிடைக்குன்னா அரை டம்ளர் பாலுக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டு நீர்த்த பாலாக காய்ச்சி அதில் இந்த ஜாதிக்காய் தூளை போட்டு இரவு படுக்கும்போது குடித்தோம்னா நல்ல தூக்கம் வரும். உறக்கம் நல்லா இருந்ததுனாலே 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுன்னா இரத்த கொதிப்பு கட்டுப்படும். இப்போ ஒருவேளை பயணம் போகிறோம், நைட் இரவெல்லாம் வந்து பயணம் போகிறதுன்னா பெரும்பாலும் நம்ம உறங்கி கொண்டு போகிற மாதிரி நல்லா ரயில் பயணங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இரவெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டே பஸ்ஸில் முழிச்சுக்கிட்டே போகிறது வந்து இரத்த கொதிப்பை அதிகமாக்கிறோம். அதுக்கப்புறம் இரத்த கொதிப்பு நோயாளிகள் இருக்காங்க, குளிர் நேரமாக இருக்குது, அப்போ வந்து பஸ்ஸில் ஓரத்து சீட்டில் உட்காரக்கூடாது. குளிர்ந்த காற்று அடிச்சதுன்னா இந்த இரத்த கொதிப்பு நோயாளிகளுக்கு அவர்களுக்கு முகவாதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முகம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா தசை கோணிக்கிறோம், சிரிக்கும் பொழுது ஒரு பக்கமாக தசைகள் போகிறது, கண் இமை மூடிக்கொள்வது, கண் இமையை தூக்க முடியாமல் ஆறுது, இந்த மாதிரி முகவாதம் ஒரு பக்கம் முகம் வந்து கூணலாக போகக்கூடிய முகவாதம் வந்து கூட வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப குளிர்ந்த தண்ணி குடிக்கிறது, ரொம்ப ஐஸ்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, காலையில் இந்த ஓரத்து சீட்டில் உட்கார்ந்து நம்ம காற்றோரமாக குளிர்ந்த காற்று படுற மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து இரத்த கொதிப்பு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இது தவிர உணவுகள்லையும் நம்ம வந்து எளிதில் சீராக்கக்கூடிய சீரணம் செய்யக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். எளிதில் சீரணம்னா ஆவியில் வந்த மாதிரி இட்லி இடியாப்பம் புட்டு பொங்கல் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். ரொம்ப சப்பாத்தி பரோட்டா தந்தூரி ஃபுட்டு ரொம்ப சீரணமாகிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாதிரி உணவுகள் உடலில் சூடை அதிகமாக்கும், பித்தத்தை அதிகமாக்கும், அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துடணும். வெந்தயமும் வெள்ளைப்பூண்டும் தினசரி உணவுகளில் இரத்த கொதிப்பு நோயாளிகள் உணவுகளை கண்டிப்பாக இடம்பெறணும். ஏன்னா வெந்தயம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் பொருட்கள், குறிப்பாக கரையாத நார் பொருட்கள் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கும். இரத்த கொழுப்பை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இரத்த கொதிப்பை குறைக்கும்.
வெள்ளைப்பூண்டு நேரடியாகவே இரத்த கொதிப்பை குறைக்கக்கூடியது. பூண்டை வந்து நல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டை போட்டு ரொம்ப எண்ணெயில் வதக்கி சுவையாக சாப்பிடுவாங்க, அதில் பிரயோஜனமே இல்லை. பூண்டு சாப்பிடணுன்னா லேசாக வெந்நீரில் வேக வச்சு இல்லை பாலில் வேக வச்சு மசித்து அதை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு சாதாரண பொருள் என்னென்னா நம்ம சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம நல்லா குழம்புல காயில் இல்லை வெங்காயத்தை தனியாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி, தயிர் பச்சடிக்கு பொதுவாக பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்துவோம், அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து பயன்படுத்துகிறோன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது, அந்த அலிசின் சத்து இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். அப்புறம் மஞ்சள், எல்லா உணவுகள்லேயும் மஞ்சள் சேர்த்துக்கணும், எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ லவங்கப்பட்டை சேர்த்துக்கணும். இதில் எல்லாம் குர்செட்டின்னு மஞ்சளில் ஒரு சத்து இருக்குது, இந்த குர்செட்டின் வந்து இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா நம்ம ரத்தம் உள்ளே போக வரக்கூடிய அந்த டியூப், அதில் செல் இன்டெகிரிட்டியை நல்லாக்குது, அதில் வெடிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுது, அதில் கொழுப்பு படியாமல் பார்த்துக்கொள்றதுன்னா இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தலைன்னா அது மாரடைப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இரத்த கொழுப்பையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், இரத்த நாளங்களுடைய செல் இன்டெகிரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இந்த மஞ்சள் பூண்டு வெந்தயம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எண்ணெய் பலகாரங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உப்பு அறவே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, அல்லது இயல்பாக கொஞ்சம் போல் உப்பு இருக்கிறது பரவாயில்ல, ரொம்ப உப்புக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிறைய நீர் எடுத்துக்கொள்ளணும், சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா இரத்த கொதிப்பு எந்த பிரச்சனையும் வராது. இந்த உணவுகளோடு சேர்ந்து மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த டென்ஷன் பரபரப்பு துரிதம் அப்படின்னு வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பரபரப்பாக இல்லாமல் உணவில் எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு உள்ளத்துலேயும் அக்கறை இருக்கணும், உள்ளமும் மகிழ்ச்சியாக ஒரு குதூகலமாக இருந்து கொண்டு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்வியலை வைத்து கொண்டு நல்ல உடல் பயிற்சி, காலையில் எழுந்த உடனே வேக நடை இதுவும் செஞ்சிட்டோன்னா இரத்த கொதிப்பு எந்த பிரச்சனையும் வராது, இரத்த கொதிப்பினால் மாரடைப்பு வராது, இரத்த கொதிப்பினால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் போன்ற நோய்களும் வராது. எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் உணவின் மீது அக்கறையும் உணவின் மீது கரிசனமும் இருக்கிறது தான் இந்த இரத்த கொதிப்பை உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு நோயாக மாற்றாமல் அதனால் பல பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள உதவும்.